ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, கிளா டயப்பர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே டயப்பர்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கார்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எனக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய நியூ ஃபோனில் எடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு வீடியோ. இதே சந்தோஷத்தோட வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளா டைப்பர்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோடய பார்ட்ஸ். இதுதான் அதோட அவுட்டர் லேயர். இந்த லேயரில் தான் பார்த்திங்கன்னா கலர்ஸு பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லேயர் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியுரித்தின் லேமினேஷன் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. லேமினேஷன் ஷீட்னால் அது ஒரு பேப்பர் மெட்டீரியல் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ப்ராசஸ் பண்ணி வரும்போது ரொம்ப சாஃப்டான ஒரு பாலியஸ்டர் கிளாத்னால் ஆனது மாதிரி இருக்கும். அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா இன்னர் லேயர். இது இன்னர் ஸ்டேட்ரை லேயர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலான ஆனது. இது வந்து பேபிஸ் யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதனால தான் இது பேர் வந்து இன்னர் ஸ்ட்ரே ட்ரை லேயர்னு சொல்லுவாங்க. இதோட சைடில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்னால இருக்கும். இது எதுக்குன்னா பேபிஸ்க்கு ஃபிட்டிங் கொடுக்கறதுக்காக இந்த எலாஸ்டிக் லேயர். இது பேபிஸ்க்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கொடுக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால பேபிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து ஸ்னாப்ஸ். இந்த ஸ்னாப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, பேபிஸ்க்கு போட்டு விடுறதுக்காக. இன்னொன்று, பேபி சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக எப்படி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பேபிஸ் வந்து ஒரு 7 to 12 kgs இருக்க பேபிஸ்க்கு இந்த ஸ்னாப்ஸோட இந்த ஸ்னாப்ஸை நம்ம வந்து போட்டுவிடலாம். போட்டுவிடும் போது இதோட லென்த்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் பேபிஸ்க்கு போட்டுவிடும் போது. இதுக்காக தான் இந்த ஸ்னாப்ஸு. இப்போது உங்கள் பேபி வந்து கொஞ்சம் ஒரு 15 kg இருக்க பேபிஸ்னால் இப்படி எடுத்து விட்டுடலாம். இதை வந்து கலெக்டிவாக ஒரு ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே தான் வந்து நம்ம இன்சர்ட் இல்லைனா அப்சார்பண்ட் வந்து வைப்போம் பேபிஸ்க்கு வச்சு, அதுக்கப்புறம் போட்டு விடுவோம். இதாங்க பார்ட்ஸு. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளா டயப்பர்ஸான வெரைட்டிஸு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நியூபார்ன் டயப்பர்ஸ். நியூபார்ன் டயப்பர்ஸ்னாவே சின்ன குழந்தைங்களுக்கு போகிறது, அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு போகிறதா நியூபார்ன் டயப்பர்ஸ். நான் என் தம்பிக்கு அதை யூஸ் பண்ணதில்லைங்க. பட் 3 to 7 kgs உள்ள பேபிஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, நியூபார்ன் டயப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் டயப்பர். ஸோ பேக்கெட் டயப்பர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் இருக்கும், அதான் பேக்கெட் டயப்பர். இப்போது இந்த பேக்கெட் டயப்பரில் தான் இங்கே அப்பர் பார்ட்டில் ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங்கில் நம்ம இன்சர்ட் இல்லைனா அப்சார்பண்ட்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்படி இந்த பேக்கெட்டில் இன்சர்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபிஸ்க்கு போட்டுவிட வேண்டியது தான். இதுதான் பேக்கெட் டயப்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கவர் டயப்பர். பேக்கெட் டயப்பர் மாதிரி தான் கவர் டயப்பரும், அவுட்டர் ஷெல் மட்டும் இருக்கும், நம்ம அப்சார்பண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கெட் டயப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட்டில் வந்து பேக்கெட் இருக்கும். பட் கவர் டயப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங்கும் இங்கே ஒரு ஓப்பனிங்கும் இருக்கும், இந்த லேயரே இருக்காது. இந்த ரெண்டு ஓப்பனிங்குள்ளார நம்ம இன்சர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்னாப் போட்டு விடுற மாதிரி இருக்கும். நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் வெரைட்டி ஃபிட்டட் டயப்பர்ஸ். ஃபிட்டட் டயப்பர்ஸ்னா அப்சார்பண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியே இருக்கும். இது வந்து என் பேபிக்கு நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிட்டட் வந்து நடுவிலேயே இருக்குது பாருங்கள், அப்சார்பண்ட் வந்து ஃபிட் பண்ணியே இருக்கும், ஸ்டிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் டயப்பர்ஸ். இந்த டயப்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயப்பர்ஸ், ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் தம்பிக்கு. இதில் ஆல் இன் ஒன்னா ஃபிட்டடாகவும் இருக்கும், ஒரு அப்சார்பண்ட் ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ரெண்டு எக்ஸ்ட்ரா அப்சார்பண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு அப்சார்பண்ட்டும் எப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை வாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்னாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்
அவங்களோட பேபி ஹெவி வெட்டராக அந்த இருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அப்சார்பன் கொடுத்துருப்பாங்க. அதையும் இதுக்கு கீழே கீழே ஒரு ஸ்னாப் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணி பேபீஸ்க்கு போட்டு விடலாம். இது எதுவுமே வேண்டாம், பேபி ஒரே ஒரு தடவை தான் நைட்டில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவே ஓகே. இந்த இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு அப்சார்பண்ட்டும் இல்லாமல் இது மட்டுமே நீங்கள் போட்டு விடலாம். சில பேபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பேபிஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் நைட்டில் பாஸ் பண்ணுவாங்க, சில டைம் பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஒன் டயப்பர்ஸ் ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. இன்னொரு வெரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பேண்ட்ஸ். ட்ரைனிங் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரைனிங் பண்ணுற பேபிஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதில் இந்த மாதிரி ஸ்னாப்ஸ் இருக்காது, சுற்றி வந்து எலாஸ்டிக்ஸ் இருக்கும், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேண்டிஸ் மாதிரியே இருக்கும். ஸோ பேபிஸே வந்து கலட்டிட்டு அவங்களே போயிட்டு திரும்பி போடுற மாதிரி இருக்கும், அதான் வந்து ட்ரைனிங் பேண்ட்ஸு. அதுலேயும் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு ஃபிட்டடாகவே இருக்கும். இதான் வெரைட்டிஸ் ஆஃப் டயப்பர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம அப்சார்பண்ட் இல்லைனா இன்சர்ட்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ அப்சார்பண்ட் பற்றி பார்க்கலாம். இது வந்து மைக்ரோஃபைபர் லேயர். இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல், நியூ பார்ன் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஜ் குரூப்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், காட்டன் மெட்டீரியல்ஸ்னால ஆனது. இது வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் மைக்ரோஃபைபர் லேயர் என்கிட்ட இருக்கிறது. இது இல்லாமல் 4-5 லேயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் 4-5 எடுத்துக்கலாம். இந்த 3 லேயர் வந்து 2-3 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து தாங்கும். இது சார்கோல் இன்சர்ட், இது சார்கோல் மெட்டீரியல்னால ஆனது. இது வந்து 3-4 ஹவர்ஸ் அப்சார்பன்சி கொடுக்கும். இது நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். இது ஹெம்ப் இன்சர்ட். இது ஹெம்ப் இன்சர்ட் வந்துட்டு எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஜூட் கிளாத் இல்லைனா ஹெம்ப்னு சொல்லுவாங்க, அதாவது சணல் மாதிரியான ஒரு மெட்டீரியல். ப்ராசஸ் பண்ணி வரும்போது ரொம்ப சாஃப்டாக தான் வருது இந்த கிளாத்து. இது ரொம்ப நல்ல அப்சார்பன்சி கொடுக்குது, அப் டு 5 ஹவர்ஸ் வரைக்கும் இது அப்சார்பன்சி கொடுக்கும். இது ரெண்டும் பூஸ்டர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, இதுவும் மைக்ரோஃபைபர் லேயர் லேயர்னால ஆனது தான். ஸோ ஹெவி வெட்டர் பேபிஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பூஸ்டர் அப்சார்பண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வெரைட்டிஸ் ஆஃப் அப்சார்பண்ட். உங்கள் பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி 3-4 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக 3-4 ஹவர்ஸ் அது வந்து அப்சார்பன்சி கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது சார்கோலும் ஹெம்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிளாத் டைப்பர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.